ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்கேன். ஸோ ரஜினி சார் இப்போ ஜெயிலர் படத்துடைய ஷூட்டிங்கில் ரொம்பவே பிஸியாக பார்த்தினாக்கா ஒர்க் பண்ணியிருக்காரு. படத்தை ராவும் பகலமாக பார்த்தினாக்கா மாற்றி இப்போ நெல்சன் அவர்கள் பார்த்தினாக்கா கொஞ்சம் கூட அந்த ஓய்வு இல்லாமல் அந்த படத்துக்காக உழைச்சிருக்காரு தான் சொல்லணும். அந்தளவுக்கு இந்த படம் வந்து டே நைட் ஷூட்டிங் பார்த்தினாக்கா நடந்துகிட்டு தான் இருக்குது சென்னையில். ஸோ ஒவ்வொரு இடங்கள் மாறி மாறி எங்கள் தினைக்கும் பார்த்தினாக்கா ஷூட்டிங் எடுத்துகிட்டே இருக்காங்க. இந்த நிலையில் தான் இப்போ ரஜினி சார் பார்த்தினாக்கா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டில் வந்து இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் இப்போ லீக் அவுட் ஆயிருக்கு. ஸோ தலைவருடைய லேட்டஸ்ட் ஸ்டில்லை பார்த்து எல்லாருமே ரொம்ப பூரிச்சு போயிருக்காங்க தான் சொல்லணும். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டில் பார்த்தினாக்கா இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியா ரஜினி சாரோட ஃபேன்ஸால் எல்லாருமாலையும் பார்த்தீங்கன்னா ஷேர் செய்யப்பட்டிருக்கு. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு சின்ன குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் கிட்ட வந்து ஒரு ஆட்டோகிராஃப் கேட்குற மாதிரி ஒரு ஸ்டில்லும், அதேமாதிரி அந்த குழந்தை பிடிச்சிக்கிட்டு ரஜினி சார் கட்டி பிடிச்சிருக்க மாதிரி ஒரு ஸ்டில்லும் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நைட் டைமில் வந்து எடுத்திருக்காங்க கண்டிப்பாக இந்த படம் பார்த்தீங்கன்னா. அந்த ஷூட்டிங் வந்து எனக்கு தெரிஞ்சு இது மிட் நைட்டில் இல்லை அந்த லேட் நைட்டில் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது கண்டிப்பாக ஒரு 7 மணி 8 மணி ஒரு பீக் டைமில் எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக ரஜினி சாரை சுற்றி கண்டிப்பாக வந்து வந்து அந்த ரசிகருடைய பட்டாளம் பார்த்தீங்கன்னா சூழ்ந்திருப்பாங்க, அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ பின்னாடி யாரும் பெருசாக இல்லை 2-3 பேர் தான் நிற்கிறாங்கன்னு போதே நமக்கு தெரியுது. இது அன் டைமில் வந்து எடுத்திருக்காங்க, அந்த டைமில் வந்து இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க தான் நல்லா தெரியுது. ஆனால் இது எப்படியோ ரஜினி சார் ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக இருக்கார், பார்க்குறதுக்கே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லணும். ஏற்கனவே பொன்னியின் செல்வன் படத்துடைய அந்த ஆடியோ லான்ச்லையும் பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட ஸ்பீச் இன்னைக்கு வரைக்கும் எல்லாராலையும் ஷேர் செய்யப்பட்டிருக்கு. எல்லாருமே அது ரொம்பவே ரசித்து ரசித்து பார்த்துனுக்காங்க. எப்படா அது சன் டிவியில் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துருப்பீங்க. அதற்கான அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க சன் டிவியில். ஸோ அடுத்த சண்டே அன்னைக்கு அந்த பொன்னியின் செல்வன் படத்துடைய ஆடியோ லான்ச்சோடைய அந்த இதை போடுறாங்க அந்த வீடியோஸை. ஸோ ரஜினி சாரோடைய அந்த முக்கியமான அந்த ஸ்பீச்சுக்காக தான் எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருப்போம். அது ஒரு பக்கம். ஸோ கமிங் பேக் டு ஜெயிலர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் வைரலாக இருக்குது. ரஜினி சார் ரசிகருக்கு எல்லாருக்குமே இந்த வீக்கெண்டு ஒரு ட்ரீட் அப்படின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படத்து மேலே வந்து ரஜினி சார் ரொம்பவே ஒரு ஆர்வமாக இருக்கு, ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்கிற நெல்சன் மேல. கண்டிப்பா அவர் வந்து காப்பாத்துவார், நம்ம நம்பலாம் நெல்சன் அவர்கள். இந்த ஸ்டில்ல பார்க்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.